டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ கட்லட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் உப்பும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மசிகிற அளவு வேகணும். இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக ப்ரெட்டை கட் பண்ணி போட்டு அதை இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். ஃபைனாக அரைச்சோம்னா நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இதில் வந்து கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ், நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனும் கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். நான் ஆர்ச்சி ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராண்ட் வேணுமோ நீங்கள் எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ச்சி ப்ராண்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறைய மசாலா எதுவும் சேர்க்கலை. இஞ்சி பூண்டும் சிக்கன் 65 மசாலா மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதை வந்து கட்லட் ஷேஃபில் நம்ம இது பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரை டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். இதில் கட்லெட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. பீட்ரூட் கேரட் போட்டு, பீட்ரூட் பீன்ஸ் போட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. பட்டாணி போடலாம், கருவேப்பிலை போடலாம். இதில் வந்து நான் வந்து சிம்பிளாக பொட்டேட்டோ மட்டும் வச்சு செய்கிறது போட்டிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நினச்சோன்னே செஞ்சிடலாம். நிறைய பொருள் தேவைப்படாது, ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை அடிக்கடி கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. ஏன்னா கிண்டினோம்னா அதில் இருக்க பிரெட் க்ரம்ஸ்லாம் வெளியில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை அண்ட் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஹை ஃப்ளேம்லையே தான் இருக்குது. ஸ்லோவாக வச்சுடாதீங்க. இதை சாலை ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இப்போ இன்னொரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ டேஸ்டியான கிறிஸ்பியாக இருக்கிற பொட்டேட்டோ கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.